ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைனி டிஃபன் பாக்ஸ். இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் கம கமனு சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்ற ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் ட்ரெடிஷ்னலான பானையில் பொங்கல் வச்சு எப்படி பொங்கல் பண்ணலான்ற ரெசிபியை நான் சொல்லித்தரேன். அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதுனால என்னோடய டைனி கிச்சன் செட்டை வச்சு இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ரேஷியோ வந்து நான் ரியல் டைம் ரேஷியோவை தான் சொல்ல போகிறேன். ஸோ இதே ரேஷியோவை அப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பெரிய கிச்சன்லேயும் பொங்கல் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ரேஷியோ நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பரான பொங்கல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு தேவைப்படுற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் என்னோடய குட்டி சொப்பு ஜாமால் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்னென்னா, இந்த சின்ன உரலில் நமக்கு தேவைப்படுற வாசனை ஜாமானை இடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த சின்ன அஞ்சரை பெட்டியை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. அதை வந்து இப்படி ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அது உள்ள மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் ஒன்றத்தில் ஏலக்காய் வச்சுருக்கேன், இன்னொன்றத்தில் ஜாதிக்காய், இன்னொன்றத்தில் பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காவை தான் இடிக்க போகிறோம். அது கூடவே ஜாதிக்காயும் ஒரு சின்ன துண்டு போட்டு நம்ம வந்து நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அதை இடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் பொங்கலுக்கு. அதுக்கு நான் வந்து என்னோடய அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். ஒரு எண்ணெய் சட்டியை போட்டு இதில் நான் வந்து பாசிப்பருப்பு அரை கப் போட போகிறேன். அரை கப் பாசிப்பருப்பு இது. இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை 1 or 2 minutes வறுத்துக்கிட்டால் போதும். வாசனை வர வரைக்கும்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்துட்டு அதை இறக்கி வச்சிடலாம். ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்கும்போது இந்த சின்ன வாலு பேட்ரிக் வந்துச்சு. அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது செஞ்சு பார்க்கணுன்னு சொன்னதுனால ஒரு ஷாட் அவர் வந்து லைட்டாக வறுத்து கொடுத்துட்டு போனார். இப்போது இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்து நான் கேஷ்யூ அண்ட் ட்ரை கிரேப்ஸை வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கு என்னோடய சின்ன இரும்பு எண்ணெய் சட்டியை போட்டுட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் உருகின பிறகு நம்ம இதில் கேஷ்யூவையும் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ண தேங்காவோட பீசஸையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தேங்காவை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கும் போது ஒரு சூப்பரான வாசனை வரும். அந்த தேங்காய் ரோஸ்ட் ஆகும்போது கேஷ்யூ அண்ட் அந்த தேங்காவை நல்லா வறுத்துட்டு நல்லா இது வறுபட்ட பிறகு அதில் கிரேப்ஸை கொட்டி லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் சட்டியை என்னோடய குட்டி கிடுக்கியை வச்சு நான் இறக்க போகிறேன். எவ்வளோ அழகாக க்ரிப்பாக பிடிக்குது பாருங்கள். அப்படி ஈஸியாக பிடிச்சி அப்படி இறக்கிடலாம். அடுத்து அரிசியையும் பருப்பையும் நம்ம கழுவி ஊற வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் 1 cup அரிசி எடுத்திருக்கேன், பருப்பு 1/2 cup நம்ம வறுத்து வச்சுருக்கோம். ஸோ 1 cup அரிசி, பச்சரிசி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச 1/2 cup பருப்பு இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி 1 அலசி எடுத்துக்கலாம். ஒரு தடவை மட்டும் கழுவுனா போதும், அப்போ தான் நல்லா பொங்கி வரும் நமக்கு. இப்போது 2வது தடவை நான் என்ன பண்ணுறேன்னா, தண்ணி ஊற்றி 20 minutes போல் நான் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்ச பிறகு இந்த தண்ணியை வடித்து கீழே ஊற்றிடாதீங்க. இதில் சரியாக 1 cup தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, மித்ததை ஊற்றிடலாம். இது எதுக்காகனா அந்த பானையில் ஊற்றி நம்ம பொங்கும் போது நல்லா பொங்கல் சூப்பராக பொங்கி வரும். ஸோ இந்த ஊற வச்ச தண்ணி 1 cup, நல்ல கெட்டியான பால் 1 cup, இதுக்கப்புறம் சாதாரணமான தண்ணி 1/4 cup, மொத்தம் 1/2 cup வரும். 1 cup பால், 1 cup கழுவுன தண்ணி, 1/4 cup சாதாரண தண்ணி, மொத்தமாக 1/2 cup. இந்த தண்ணியை ஊற்றி நம்ம பொங்கல் பானையில்
அடுப்பில் ஏற்றிடலாம். இது நல்லா சூடாகி பொங்கி வரும்போது நம்ம அரிசியை போட்டுடலாம். இதில் செய்ய ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால நான் கேஸ் ஸ்டவ்க்கு மாற்றிட்டேன் பானையை. எவ்வளோ அழகாக இருந்ததில் பால் பொங்கி வரதை பார்க்கும்போது எனக்கு யூஸ்வலாக குக்கரில் செஞ்சு பழக்கம், முதல் தடவையாக இப்படி செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நம்ம பொங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இது மாதிரி பொங்கி வந்துச்சுன்னா கிண்டி விட்டுக்கலாம். அப்படி கிண்டியும் உங்களுக்கு பொங்கி வருதுன்னா கரண்டியால் கொஞ்சத்தை அந்த கொஞ்சம் தண்ணியை எடுத்து ஈர்த்து நீங்கள் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எவாப்ரேட் ஆக ஆக சாதம் கெட்டிப்பட கெட்டிப்பட அந்த எடுத்து வச்சுருந்த பாலை திரும்ப உள்ளே ஊற்றி ஊற்றி வேக வச்சுக்கலாம் சாதத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எடுத்து வச்சுருந்த பாலையும் திருப்பி ஊற்றி வேக வச்சிட்டேன். இது ஒரு 80% வெந்திருக்கு. இன்னொரு ஒரு 10-15 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்த பிறகு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதில் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். 2 கப் வெல்லம். நம்ம வந்து 1.5 டம்ளர் பருப்பும் அரிசியும் சேர்த்து போட்டிருக்கோம். அதுக்கு 2 டம்ளர் வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கப் போல் மில்க் மேடு ஊற்றிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மில்க் மேடு வந்து யூஸ்வலாக நம்ம சேர்க்க மாட்டோம். இதுதான் இதில் வந்து நம்ம ஸ்பெஷலாக செய்கிறதுக்கான ட்விஸ்ட்டு. எங்கள் வீட்டில் செய்யும்போது எப்போயுமே மில்க் மேட் போட்டு தான் அம்மா செய்வாங்க. இதே மெத்தட் தான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது. நம்ம இடித்து வச்சுருந்த அந்த ஏலக்காய் ஜாதிக்காய் தூளை போட்டுட்டேன். இது கொஞ்சமாக அந்த பச்சை கற்பூரமும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு, இதுவும் ஒரு ஸ்பெஷலான டிப், ஒரு 1/2 மூடி இல்லை 1 மூடி ரோஸ் எசன்ஸ் போட்டிங்கன்னா கம கமனு வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை அண்டு தேங்காய் இதையும் போட்டு கிண்டி விட்டிங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் வீடு ஃபுல்லாக பொங்கல் வாசனை தான் அடிக்கும். அண்டு அது ரொம்ப நேரம் இருக்கும் அந்த வாசனை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நம்ம இறக்க போகிற டைமில் நம்ம 1/2 கப் நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கமகம பொங்கலை சர்வ் பண்ணிடலாம். எதுக்கு வெயிட் பண்ணணும்? இந்த இலையில் நான் செஞ்ச இந்த பொங்கலை உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இது பக்காவான கலரில் அண்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இலகலாக இருக்குது. ஆறுச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் திக்காகும், கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன எல்லா ஃப்ளேவரிங் இன்க்ரீடியன்ஸையும் போட்டு இந்த பொங்கலை கம கமன்னு செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.